ஐநா மனித உரிமை பேரவையில் அமெரிக்காவினால் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட பிரேரணையில் குறிப்பிட்டுள்ள பரிந்துரைகளை காலதாமதமின்றி உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கான சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குறிப்பிடுகின்றார். அமெரிக்க நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் 70வது பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்று இன்று வெள்ளிக்கிழமை நாடு திரும்பிய நிலையில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்து உரையாற்றிய அவர், ஜாத்தியாந்தர வாஷியன் அப்படி எதிர்பார்த்து ஏத்தி யோஜனா අපිට හේවාට මුහුණ දීලා මම කලින් කියපු ආකාරයට නීත්‍යානුකූලව සාදාන ලෙස ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் சாதகமான பதில்கள் கிடைக்கப்பெற்றமை பாராட்டப்பட வேண்டியது. பரவலாக பேசப்பட்ட யுத்த குற்றங்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்கென மனித உரிமைகள் ஆணையாளர் பரிந்துரைத்த கலப்பு நீதிமன்றத்தை தாம் நீக்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் உள்ள பொறிமுறையை அமல்படுத்தும் என்ற நிலைப்பாட்டில் தாம் தொடர்ந்து உறுதியுடன் உள்ளதாகவும் இலங்கையின் இணை அனுசரணையுடன் அமெரிக்கா சமர்ப்பித்த தீர்மானம் யோசனையை தவிர உத்தரவல் என்றும் கூறினார். எந்த ஒருவரும் நமக்கு உத்தரவிட முடியாதெனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அமெரிக்க பரிந்துரைக்கமைய இலங்கையின் இறையாண்மை சுயாதீனம் என்பவற்றை பாதுகாப்பதோடு இலங்கை அரசியல் அமைப்புக்கு உட்பட்டதான உள்நாட்டு விசாரணை பொறிமுறையின் மூலம் விசாரணை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். அத்துடன் பரிந்துரைகள் மற்றும் விசாரணைக்கான கட்டமைப்புகள் குறித்து ஆராய்வதற்காக சர்வ கட்சி தலைவர்களின் மாநாட்டினையும் சர்வ மத தலைவர்களின் மாநாட்டினையும் நடத்தி கருத்துக்களை பெற்றுக் கொள்வதோடு புத்திஜீவிகள் வெளிநாட்டு வாழ் இலங்கையர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கருத்துக்களையும் பெறவுள்ளதாகவும் கூறினார். முக்கியமாக இந்த பொறுப்புக்கூறல் நடவடிக்கையின் போது அஹிம்சை முறையில் சமநிலை பேணி சர்வதேசத்தை வெற்றி கொள்ளப் போவதாகவும் கூறினார். මේ රටට ජනතාවට මම කලින් කිව්වා වගේ බරක් නොවන ආකාරයට ඉදිරියේදී මේ ප්‍රශ්නය තුළ අයහපතක් අසුභවාදී දෙයක් ඛේදවාචකයක් නොවන ආකාරයට ස්ථීරවම අපි කටයුතු කරන බව ප්‍රකාශ කරමින් இந்த விசேட செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அமைச்சர்களான அர்ஜுன ரணதுங்க திகாம்பரம் மனோகணேசன் அக்கீம் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.